அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷபானா. இன்றைக்கி பிளெயின் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பிளெயின் சால்னானு கூட சொல்லலாம். இது வந்து பரோட்டா, தோசை, இட்லி, சப்பாத்தி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ரோட் சைட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை செஞ்சு பார்க்கணும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மிளகு, பட்டை, கிராம்பு, மெயினாக பார்த்திங்கன்னா கல்பாசி, அதை வந்து நம்ம சேர்க்குறோம். கல்பாசி கண்டிப்பாக சேருங்க, அதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசிலாம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் வந்து எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடும். இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லாட்டி கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கப்புறமா அடுப்பு ஃப்ளேம் வந்து கம்மியிலேயே வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக கெட்டியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கம்மி ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு ஃப்ளேம் வந்து கம்மியிலேயே இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு பத்தாதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கம்மி ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம குருமா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். நீங்கள் தேங்காயெலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு விட்டு எடுத்தீங்கன்னாலும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது கடைசியாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பிளெயின் சால்னா இல்லாட்டி பிளெயின் குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பாருங்கள். என்னோடய குக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.